ஆனால் எனக்கு தோணுது, நான் கேட்குறேன், சரி பரமாத்மா என்ன டைம் ஃப்ரேம் எதுவும் வச்சுருக்காரா, டைம் லிமிட் எதுவும் வச்சுருக்காரா? என் அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் நான் பயாலஜிக்கலாக பிறந்தேன், ஆனால் இறந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு நான் பயாலஜிக்கலாக பிறக்கலை. பரமாத்மா அப்படி ஒரு டைம் லிமிட் வச்சுருப்பான்னு எனக்கு தெரியாது, நான் கேள்விப்படவே இல்லையே. நானும் இந்து மதத்தை சேர்ந்தவன் தான், பிஜேபி ஆட்சிக்கே வர தோற்றுருவாங்கன்னு நான் சொல்லலை. பிரசாந்த் கிஷோருடைய இந்த திடீர் கருத்து திணிப்பு இருக்குல்ல, அவர் மீதான மதிப்பை இழக்க செய்துவிட்டது, அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் என்ன பண்ணி நேர்மையான ஒரு அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா, தமிழ்நாட்டு மக்களை துளியாவது மதிக்கிறவரா இருந்திருந்தா அண்ணாமலை அதை தெளிவாக சொல்லலாமே, பிரதமர் அந்த அர்த்தத்தில் பேசலை அப்படி நிறுத்திட்டு இருக்கலாம். பிரதமர் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்றது யாருக்கு அதில் பூசுத்தார்? தமிழர்கள் அவ்வளோ முட்டாளாக நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை நீங்கள் என்ன சொன்னால் நம்புற அளவுக்கு இருக்கிறாங்களா? அவ்வளோ அறிவற்றவர்களா தமிழர்கள்? ஒரு நாள்தோறும் முஸ்லீம்ங்கிற பேரை சொல்லி 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 ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி. அவர் பேரை போட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புற கூட துப்பு இல்லாத ஆணையம். இன்றைக்கி இரண்டு பேருடைய விளக்கத்தையும் நிராகரிக்கிறோம், இனிமேல் ஒழுங்காக இருக்குது. இனிமேல் ஒழுங்காக இருந்தால் என்னத்துக்கு அடுத்த நாட்டில் போய் தேர்தல் நடத்தும்போதா? இங்கே தேர்தல் நடக்கும்போது ரைட் ஃப்ரம் டே ஒன் இப்படி தான் நடந்துக்கொண்டு ஸ்ட்ரிக்டாக வருது சொல்ல துப்பு இல்லாத ஆணையம் இது. உங்கள் நோக்கம் என்ன? உங்களுடைய உங்களுடைய கடமை என்ன? பேசாதன்னு ஒருத்தனை பேரை போட்டு கொடுத்து நோட்டீஸ் அனுப்புறது கூட உங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் தன்னாட்சி அட்டானமஸ் பாடி கான்ஸ்டியூஷனல் பாடி என்னத்துக்கு நாக்கு வலிக்கவா? கேள்வி வருமா வராதா சார்? இன்னொன்று, அவதாரங்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள். இந்த உலகத்தில் எதையோ ஒன்று அமல்படுத்துறதுக்கு தான் பரமாத்மா என்னை அனுப்பியிருக்காருன்னு சொல்கிறார். அவருடைய நம்பிக்கை, அது அவருடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். ஆனால் அந்த பரமாத்மா அந்த நபரை தேர்தலில் நிற்க வச்சு அந்த நாட்டுக்கு பிரதமராக்கி தான் அமல்படுத்தணும் அவசியம் இல்லை. சகல அதிகாரமும் சகல சக்திகளும் படைத்த பரமாத்மா அண்ணாமலை கூட அதை வழிமொழிஞ்சு ஒரு ட்வீட்டோ கருத்தோ சொன்னது, ஆமாம் மோடி கடவுளின் அவதாரம் தான், பரமாத்மா அனுப்பிய நபர் தான் அப்படின்னு அவர் இந்நேரம் சொல்லியிருப்பார். அவர் இருந்த வேகத்துக்கு அவரே கொஞ்சம் திணறி போய் தான் இருப்பார், என்ன சொல்லி இதை டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு விக்கெட்ல கொண்டு போய் தள்ளிட்டாரு பிஜேபி காரங்களையே. தெரியுதுன்னு இப்போ முடிச்சுட்டு இருக்காங்க, அவர் சொல்றது சொல்லிட்டாரு, எப்படி இதை டிஃபெண்ட் பண்றதுன்ற சிக்கல்ல அவங்க இருக்கிறாங்கன்றீங்க இப்போ பாஜக காரங்க. ஆமா, ஓகே. இதை இப்போ இதில் ஆனால் சொல்றது நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்படி சொல்றது வந்து அவங்க இப்போ நம்ம சொல்றதுனுடைய விளைவு இப்படி ஆகும், எல்லாரும் வந்து சிரிப்பாங்க, இது நம்மளுக்கு பின்னடைவை கொடுக்கும், நம்மளோட மேது இப்படி ஒரு பார்வையை கட்டமைக்கும் பேசுறாங்களா? மோடி அதை சொல்லிட்டாரு, நான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, சில பேர் இதை ஏற்காமல் போகலாம், எதிர்க்கலாம், விமர்சிக்கலாம். ஆனால் எனக்கு தோணுது, நான் கேட்குறேன், சரி பரமாத்மா என்ன டைம் ஃப்ரேம் எதுவும் வச்சிருக்காரா, டைம் லிமிட் எதுவும் வச்சிருக்காரா? என் அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் நான் பயாலஜிக்கலாக பிறந்தேன், ஆனால் இறந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு நான் பயாலஜிக்கலாக பிறக்கலை. பரமாத்மா அப்படி ஒரு டைம் லிமிட் வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாது, நான் கேள்விப்படவே இல்லையே. நானும் இந்து மதத்தை சேர்ந்தவன் தான், கேள்வி ஞானத்தில் எனக்கு அது தோணலை, யாரும் சொல்லியும் நான் கேட்கலை, நான் எதையும் படிக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை. நான் திரும்ப சொல்ற, அவதார புருஷர்கள் இந்த விஷயங்களை, இவர் மோடி என்னவெல்லாம் கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் செய்தாரோ, இல்லை அம்மா இறந்த பிறகு கணக்கெடுத்தா கூட கடந்த 16 மாதங்களில் மோடி என்னவெல்லாம் செய்தாரோ, எந்த அவதாரமும் அந்த காரியங்களை செய்ய மாட்டாங்க. அநீதிகள் நடந்தால் கொதிச்சு எழுவாங்க, பரமாத்மா இங்கே போகணும்னு அவசியமே இல்லை. இது முழுக்க முழுக்க அபத்தமான பேச்சு, அபத்தத்தின் உச்சம், ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். இதனால ஒரு பிரயோஜனமும் விளையாது. ஏன்னா 5 கட்ட தேர்தல்கள் முடிஞ்ச பிறகு அந்த வார்த்தை வருது. முதல் கட்ட தேர்தலின் போது இருந்த அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை பிஜேபிக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இதுக்கப்புறம் மீதம் இருக்கிற இடத்துலயாவது ஏதாவது செய்யலாமான்னா, ஒன்று பரமாத்மா அவதாரம், இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் அவதாரம். பிரசாந்த் கிஷோர் நேற்று பேசுனது வந்து அபத்தத்தின் உச்சம். ஒரு வியூக வகுப்பாளர் தான், வியூக வியாபாரி தான். நீங்கள் இருக்கிற பீகாரில் ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் கூடிச்சு, தேஜஸ்வி கூட்டின பொதுக்கூட்டத்துக்கு. அப்போ நீங்கள் பீகாரில் இருந்தீங்களா, எங்கே இருந்தீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா? அப்போ அங்கே கூடின அத்தனை பேரும் மனசில் என்ன இருந்துச்சு, மோடி மீண்டும் வரணும்னா, இல்லை இவங்க ராகுல் வரக்கூடாதுன்னா, தேஜஸ்வி அங்கம் பெற்றிருக்கிற இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அவ்வளோ பேர் கூட்டம் கூடுறான்? அபத்தம் ஒரு பக்கம், ரெண்டு ஒரே நாள் நடந்தாலும் டக்குன்னு பிரசாந்த் கிஷோரை சேர்த்து சொல்லிட்டேன், ரெண்டுமே அபத்தம் தான். பரமாத்மாவும் அபத்தம், பிரசாந்த் கிஷோரின் நேற்றைய கருத்துக்களும் அபத்தத்தின் உச்சம். இடது கையால் புறந்தள்ளப்பட வேண்டியவை. பிஜேபி ஆட்சிக்கே வர தோற்றுருவாங்கன்னு நான் சொல்லலை. பிரசாந்த் கிஷோருடைய இந்த திடீர் கருத்து திணிப்பு இருக்குல்ல, அவர் மீதான மதிப்பை இழக்க செய்து விட்டது, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரிசாலன்னு கிட்ட அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு, தமிழ்நாட்டுக்கு யாரும் அனுப்பிட்டாங்கன்னு சொல்ல மாட்டான். பரமாத்மா என்ன பண்ணும், தமிழ்நாட்டுக்கு போங்க, தூத்துக்குடியிலேருந்து 10 கிலோமீட்டரில் ஒரு இடம் இருக்கும், தோண்டிப்பாரு, சாவி இருக்குன்னு சொல்கிறவன் தான் பரமாத்மா. நான் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலேயே சொல்கிறேன், அங்கே போ சாவி இருக்குன்னா அதுதான் பரமாத்மா. நான் நம்புகிறேன், கடவுளுடைய சக்தி அதுதான். இங்கேருந்து கொண்டு போயிட்டேன், அரசியல் பேசுகிறவர் அல்ல அவதாரம். இது முழுக்க முழுக்க அபத்தமான பேச்சு, அபத்தத்தின் உச்சம், ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். இதனால ஒரு பிரயோஜனமும் விளையாது. ஏன்னா 5 கட்ட தேர்தல்கள் முடிஞ்ச பிறகு அந்த வார்த்தை வருது. முதல் கட்ட தேர்தலின் போது இருந்த அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை பிஜேபிக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்தது. முத்தலாக், 370, குடியுரிமை சட்டம், வேளாண் சட்டங்கள், அத்தனையிலையும் பிஜேபியுடைய ஆதரவு அதில் இருந்திருக்கும். அன்னைக்கும் சாவி தொலைஞ்சு தான் போயிருந்துச்சு, அன்னைக்கு விவகார வீதிக்கு வந்துருந்துச்சு. அப்போ மட்டும் ஏன் நவீன் பட்நாயக் பற்றி நீங்கள் கேள்வி கேட்கல? சாவி தொலைஞ்சதை பற்றி நீங்கள் நிஜமாகவே மனப்பூர்வமாக கவலைப்பட்டிருந்தா 2019 தேர்தல் முடிஞ்சோடனேயாவது கேட்டிருக்கணுமா இல்லையா?
ஆறு வருஷமா அந்த அறிக்கையை தாவி தொலைஞ்சதை பத்தி ஒரு நீதி விசாரணை நடந்து அந்த அறிக்கை கொடுத்து ஆறு வருஷம் ஆச்சு. 324 பக்கம் அறிக்கை இந்த நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நவீன் வெளியே விட மாட்டாரு. அப்ப ஏதோ மரம் இருக்கு, நானும் நம்புறேன். ஒரு பத்திரிகையாளரா எனக்கு அந்த அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அவர் என்ன பண்ணி நேர்மையான ஒரு அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா, தமிழ்நாட்டு மக்களை துளியாவது மதிக்கிறவரா இருந்திருந்தா பிரதமர் அந்த அர்த்தத்துல பேசல. நீங்க கேட்ட கேள்வியும் அவர் பதிலா சொல்லிருக்கலாமே, பிரதமர் அந்த அர்த்தத்துல பேசல. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் தமிழர்களை அவர் அவமானப்படுத்தினா நானும் சொல்லல, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கேன்னு அவர் கவலைப்படாம சொல்லிட்டாருன்னு தான் நான் சொல்றேன். அண்ணாமலை அதை தெளிவா சொல்லலாமே, பிரதமர் அந்த அர்த்தத்துல பேசல அப்படின்னு நிறுத்திட்டு இருக்கலாம். பிரதமர் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்றது யாருக்கு அதில் பூசத்தை? தமிழர்கள் அவ்வளவு முட்டாளா நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை நீங்க என்ன சொன்னால் நம்புற அளவுக்கு இருக்கிறாங்களா? அவ்வளவு அறிவற்றவர்களா தமிழர்கள் சரிதானா? இல்லை திருச்சி பேசுனது அண்ணாமலையும் வாசனும் தான். வாசன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அவர் அண்ணாமலையிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்தால் வாசன்ட்டு இன்னொரு அறிக்கை வந்துருது. முதல்ல அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன சொன்னா, இல்லாட்டி மௌனமா இருந்துடணும். அதை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அந்த உணர்வை, தன் கேள்வியை, தன் கோபத்தை, தன்னுடைய ஆதங்கத்தை வாக்கு சீட்டில் அந்த ஓட்டு மிஷினில் தான் அவன் பயன்படுத்துவான். அந்த பட்டன் தான் அவனுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற இடமா இருக்குமே தவிர அவன் கேள்விகள் கேட்க மாட்டான். அவன் அரசியலில் இருந்தான், மோடியை கேள்வி கேட்கறது எப்படின்னு இந்த விரலில் தான் தெரியும் அவனுக்கு. அங்கே தான் காட்டுவான். ஒரு நாள்தோறும் முஸ்லீம்ங்கிற பேரை சொல்லி 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 ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி. அவர் பேரை போட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புற கூட துப்பு இல்லாத ஆணையம். இன்னைக்கு இரண்டு பேருடைய விளக்கத்தையும் நிராகரிக்கிறோம். இனிமேல் ஒழுங்கா இருங்க. இனிமேல் ஒழுங்கா இருந்து என்னத்துக்கு? அடுத்த நாட்டில் போய் தேர்தல் நடத்தும் போதா? இங்க தேர்தல் நடக்கும் போது ரைட் ஃப்ரம் டே ஒன் இப்படிதான் நடந்து கொண்டு ஸ்ட்ரிக்டா வருது சொல்ல துப்பு இல்லாத ஆணையம் இது. பேர் தான் பெத்த பேரு, உலகின் இரண்டு பெரும் ஜனநாயக நாடுகளில் இந்தியா ஒன்று. ரைட்டு, வன்முறை இல்லாமல் நடத்த தேர்தல் நடத்தினதெல்லாம் அந்த ஆணையத்தை பாராட்டலாமே தவிர, இந்த இந்த மரபுகளை நெறிமுறைகளை அமல்படுத்தின விஷயத்துல அவங்க என்ன சொல்ற மிக 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 கேவலமாக நடந்தது. இது மாதிரியான ஒரு கேடுகட்ட ஆணைய செட்டப் கடந்த எந்த காலத்தையும் இருந்தது இல்லை. ஏன்னா இது பத்தின விளக்கங்கள் பாஜக இருந்து ஜே பி நட்டா கொடுத்த விளக்கத்தையும் அவங்க ஏத்துக்கல. ஏத்துக்காம தான் இந்த கண்டனம் கண்டிப்பா. அதனால என்ன பிரயோஜனம் சார்? உங்க நோக்கம் என்ன? உங்களுடைய உங்களுடைய கடமை என்ன? பேசாதன்னு ஒருத்தனை பேரை போட்டு கொடுத்து நோட்டீஸ் அனுப்புறது கூட உங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்க தன்னாட்சி அட்டானமஸ் பாடி, கான்ஸ்டிடியூஷனல் பாடி என்னத்துக்கு? நாக்கு வலிக்கவா? கேள்வி வருமா வராதா சார்?